அவங்க ஜனா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன அப்டேட் நம்மளுக்கு வரோன்றது தெரியும். நம்ம நிறைய அப்டேட்டில் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. என்ன விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மூவி குட் படத்தை பற்றி ஒரே லைனில் சொன்னோம்னா, நம்ம தளபதி ஃபேன்ஸை வந்து எந்த விதத்துலையும் சோர்வாக்காமல் ஒரு ஃபுல் அந்த 3 ஹவர்ஸையும் ஒரு ஒரு சூப்பராக ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, போர் அடிக்காத மாதிரி, முகம் சொல்லிக்கிற மாதிரி, எதுவுமே போர் அடிக்காத மாதிரி பக்காவை கொண்டு போயிருக்காரு. இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து காட்டுறாங்க, ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் வந்து நம்ம பிரசாந்த் சார், அந்த பிரபுதேவா, நம்ம தளபதி மூணு பேரும் வந்து நம்ம மோகன் சாரை வந்து ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. அது சிம்பிளாக காட்டியிருந்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து நம்ம ஓப்பனிங்கில் யார் காட்டுவாங்கன்றது எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஆனால் நம்ம விஜயகாந்த் சாரை காட்டுறாங்க. விஜயகாந்த் நம்ம தளபதி வந்து விஜயகாந்த் சாரோட கெட்டப் போட்டு வந்த மாதிரி நல்லா இருக்காது. அந்த சீன் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படம் கொஞ்சம் ஃபேமிலி சைடில் வராரு, அந்த அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. ஸ்னேகா மேம் வந்து ஆல்ரெடி ஒரு பையன் இருக்க மாதிரியும், அகைன் ஒரு செகண்ட் வந்து கஞ்சுவா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த அந்த ஃபேமிலியோட அந்த சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லா கேட்சியாக நம்மளுக்கு வந்து பழைய மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மூணு பேர் வீட்டில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள், இப்போ லைலா வந்து நம்ம பிரசாந்த் சாரோட ஒய்ஃபு, நம்ம பிரபுதேவா சார் வந்து ஒரு ரோல் அந்த மாதிரி ஃபேமிலியோட ஒரு சுத்து வர மாதிரி ஒரு நல்லா காட்டியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஒரு குழந்தைய வந்து அதாவது ட்ரிப் ஒன்று போகிறாங்க, தாய்லாந்து ட்ரிப்பு, அங்கே வந்து நம்ம தளபதி குட்டி தளபதி வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் நடக்குது. அப்போ தான் அங்கே ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது, அவர் தவறிட்டாரு இறந்துட்டாரு நம்ம ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று காட்டுறாங்க. அது ஓ அந்த ஒரு இதில் வந்து லைலா சாரி நம்ம ஸ்னேகா மேமும் நம்ம தளபதியும் பேசாமல் இருக்காங்க. சடனாக வேறு ஒரு அட்டாக்காக ரஷ்யா போகிறாரு. அந்த ரஷ்யாவில் வந்து நம்ம இன்னொரு தளபதி குடி தளபதி வந்து பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பேரோட இது வந்து சூப்பராக மேட்சாக செட் ஆகிருக்கு, கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவரை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இது சம்திங் இப்போ எதுவும் நம்மளை சுற்றி நடக்குது, நெகட்டிவ் ஒன்று ஷேர் நடக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த ஒரு இதோடைய ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா நம்மளை ஃபுல்ஃபில்லாக அப்பா என்னடா படம் இருந்த மாதிரி இது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு நடக்கும்போது பார்த்தா அதில் ஒரு ஏதோ ஒரு 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 கேரக்டர் வந்து உள்ளே இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம். பார்த்தா ஒரு சீனில் வந்து சேசிங் சீனில் வந்து ஒரு ஃபைட் சீன் நடக்குது. நம்ம ஜெயராம் சார் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறது வந்து நம்ம யாருன்றதும் ஒரு பெரிய கெஸ்ட்லேயே இருந்தது. பார்த்தா கட்சியில் வந்து நம்ம நெகட்டிவாக நம்ம குட்டி தளபதி தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா நம்ம மோகன் சார்வோட வந்து குழந்தைய வந்து நம்ம விஜய் சார் வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அது தெரியாமல் நடக்குது மாதிரி காட்டுவாங்க. அந்த பழி வாங்கிறதுக்காக அந்த சின்ன வயசு பையனை விஜயை வந்து தூக்கிட்டு போய் அவர் அவங்களுடைய சீக்வன்ஸ் சொல்லி சொல்லி அவங்க கெட்டவனா அவங்க அப்பாவை கொல்ற மாதிரியான விஷயத்தையும் சூப்பராக காட்டி நம்மளை ஒரு அதாவது கண் கலங்க வைக்கிற இடத்துல கண் கலங்க வச்சிருக்காரு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சிருக்காரு, கை தட்டி அப்பா அப்படின்ற சொல்ல வேண்டிய இடத்துல அதுவும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து என்னென்னா அவங்க அப்பாவை சாவடிக்கிறது தான் அவனோட டார்கெட்டாக இருக்குது, குட்டி தளபதி டார்கெட்டு. கடைசியில் அது என்ன நடக்குது, அந்த ஸ்டேடியம் நம்ம ஸ்டேடியமில் வந்து ஒரு சீன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பைக்கும் ஃபைனல் மேட்ச்சில் அங்கே தான் அந்த அட்டாக் பண்ணு பம்ப் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரியான பிளானும் இருக்குது. அங்கே நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் வராரு. அந்த அங்கே ஒரு சீன் சும்மா நச்சுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் பாருங்கள், இங்கே நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு போயிடுங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சீன் வந்து சினிமாவில் அது வேறு ஒரு கண்டென்ட்டாக காட்டுறாங்க. நம்மளோட புரிதல் இப்படி இருக்குது. அட்டகாசமான ஒரு படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு உங்களோட அப்டேட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபால்